بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته أجمعين أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والعصر <تصفيق> <تصفيق> إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر صدق الله مولانا العظيم جنيت <applause> 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 كوريا الله سبحانه وتعالى قرآن لا பல விஷயங்களை கொண்டு சத்தியம் செய்கிறான்ஹாஹா சூரியனின் மீது சத்தியமாக சந்திரன் மீது சத்தியம் செய்கிறான் மக்காவின் மீது சத்தியம் செய்கிறான் வஹா தல் பலதி அமீன் துஹாவுடைய நேரத்தின் மீது சத்தியமாக அத்திகாயின் மீது சத்தியமாக பல விஷயங்களை கொண்டு அல்லாஹ் குரான்ல சத்தியம் செய்கிறான் அல்லாஹ் சத்தியம் செய்யக்கூடிய விஷயங்கள் அல்லாஹிடத்தில் கண்ணியமானவைகள் அல்லாஹிடத்தில் உயர்ந்த இடத்தை வகிக்கக்கூடியவைகள் அந்த வகையில் அல்லாஹ் வல் அசுர் காலத்தின் மீது சத்தியம் செய்கிறான் காலத்தின் மீது சத்தியம் செய்கிறான் வல் இந்நிலையின் கால நேரங்களை பொறுமதியாக கழிக்காதவர்கள் காலநேரங்களை பொறுமதியாக புரோஜனமாக எடுக்காதவர்கள் பயன்படுத்தாதவர்கள் மிகப்பெரிய நஷ்டத்தில் இருக்கிறார்கள் என்பதாக அல்ல குரான் சொல்கிறான் எனவே அல்லா காலத்தை மீதும் சத்தியம் செய்கிறான் என்று சொன்னால் காலம் நேரம் அல்லாஹு இடத்திலே மிகவும் பெருமதி வாய்ந்தது காலநேரம் நேரம் மிகவும் பெருமதி வாய்ந்தது உலகத்திலே நாங்கள் கழிக்கக்கூடிய ஒவ்வொரு நிமிடமும் எங்களுக்கு மிகவும் பெருமதி வாய்ந்தது ஒவ்வொரு நிமிடம் சம்பந்தமாக நாளை கியாமத்துடைய நாளையிலே கேள்வி கேட்கப்படும் சக்கராத்துடைய நேரத்தில் இருக்கக்கூடிய மனிதன் அல்லாஹிடத்துல அவகாசம் கேட்கிறதும் இந்த ஒரு நிமிடத்தை விட குறைவான ஒரு நேரத்தை தான் அசதின் சதக்கா கொடுத்துட்டு வாரேன் சதக்கா கொடுத்துட்டு வார சதக்கா கொடுக்கறதுக்கு எவ்வளவு நேரம் பிடிக்கும் உள்ள சல்லி எடுத்து கொடுக்கிறதுக்கு ஒரு நிமிஷம் கூட பிடிக்கா அப்ப அவன் மனிதன் வந்து அவகாசம் கேட்கறது சதக்கா ஒன்று கொடுத்துட்டு வார அப்ப ஒரு நிமிஷமும் தானே சரி நாங்கள் ஒரு பேச்சுக்கு வச்சுக்கொள்வோம் ஒரு நிமிஷம் தான் கேட்கிறான் என்று சொன்னால் சக்கராத்துள்ள உள்ள மனிதனுக்கு அந்த ஒரு நிமிடத்துடைய பொறுமதி விட அந்த ஒரு நிமிடத்தில் சதகாவை கொடுத்து நான் சொர்க்கவாதியா ஆகலாம் என்று ஒரு நினைப்பு அவனுக்கு அவனுக்குதிக்கும் நவீன் சொன்னாங்க இத்தகின் ஒரு தம்பா ஈச்சப்பலை துண்டை சதக்கா கொடுத்தாவது நீங்க நரகத்தை விட்டும் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்பதாக சொன்னார் அப்ப சதக்காவுடைய பவர் என்ன சதக்கா கொடுக்கக்கூடியவரை அந்த சதக்கா நரகத்தை விட்டும் பாதுகாக்கக்கூடிய பவர் இருக்குது தான் சகலாத்தில் மனிதன் கால நேரங்களை வீணாக கழித்த மனிதன் பிரோஜனமாக கழிக்காத மனிதன் சதக்கா கொடுத்துட்டு வாரத்துக்கு கொஞ்ச நேரம் அவகாசம் தா என்பதாக அல்லாஹுடைய தலை கேட்பான் ஒரு நிமிடம் கூட ஒரு நிமிடம் கூட பொறுமதி வாய்ந்ததுதான் காலையாகிறது மாலை ஆகுது சூரியன் உதயமாகுது சூரியன் மறைகுது கால நேரங்கள் கொண்டே இருக்குது ஒவ்வொரு நாளும் கொண்டே போகுது நாங்கள் உணர வேண்டும் காலத்துடைய பொறுமதி உணர வேண்டும் நேரத்துடைய பொறுமதி உணர வேண்டும் நிறைய கியாமத்துடைய நாளையில எங்களுடைய வாழ்க்கைய வாழ்நாள் எப்படி கழித்தோம் என்பதாக கேள்வி கணக்கு கேட்கப்படும் அதே போல வாலிஃபத்தின் சம்பந்தமாக வாலிபன் சம்பந்தமாகவும் கேள்வி கணக்கு கேட்கப்படும் உங்களோட வாலிஃபத்தை எப்படி கழிச்சிங்க வாலிஃபத்தை எப்படி கழிச்சிங்க உங்களோட வாழ்க்கையை எப்படி கழிச்சிங்க கால நேரங்கள் சம்பந்தமாக கட்டாயமாக நிறைய கியாமத்துடைய நாளில் கேள்வி கணக்கு கேட்கப்படும் அதனால கண்ணியத்துக்குரிய சகோதரிகளை கால நேரங்களை நாங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளோம் அல்லாஹு கால நேரங்கள் மிகவும் பெருமதி வாய்ந்தது அல்லாஹுடத்திலே மிகவும் பெருமதி வாய்ந்தது அதனால கால நேரங்களை நாங்கள் பொறுமதியாக நினைக்க வேண்டும் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படி பொறுமதி வாய்ந்த ஒரு நேரம் இருக்குது ஒருமதி வாய்ந்த ஒரு நேரம் இருக்குது அதுதான் தகஜத்துடைய நேரம் மற்றது சுபகுக்கு பின்னால் இருக்கக்கூடிய நேரம் தகஜத்துடைய நேரம் அல்ல அடிவானத்துக்கு இறங்கக்கூடிய நேரம் சுபகுடைய அதானுக்கு முன்னால கடைசி இரவின் கடைசி பகுதியில் அந்த நேரத்தில் நாங்கள் எலும்பி எங்களுடைய நாளை தகஜத்துடைய தொழுகை கொண்டு ஆரம்பிக்க வேண்டும் பொறுமதி வாய்ந்த ஒரு நேரம் தான் தகஜத்துடைய நேரம் பெரும்பான்மையான மக்கள் அந்த நேரத்திலே தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள் பெரும்பான்மையான மக்கள் அந்த நேரத்திலே விட்டு மறந்திருக்கிறார்கள் அந்த நேரத்திலே நாங்கள் எலும்பி தகஜத்துடைய தொழுகையை தொழுந்து அந்த தகஜத்துடைய தொழுகைக்கு பின்னால் அல்லாஹுடைய துவா கேட்கக்கூடிய வழக்கம் உடையவர்களாக இருக்க வேண்டும் அல்லா அடிவானத்துக்கு இறங்கி என்னிடத்தில் கேட்கக்கூடியவர்கள் இருக்கிறார்களா என்பதாக கேட்கிறார் எங்களுக்கு என்ன பிரச்சனை தான் இல்லை ஒவ்வொருத்தரையும் அணுகி உங்களுடைய பிரச்சனை என்ன என்று கேட்டா அடுக்கிக் கொண்டே போவார்கள் எனக்கு இந்த பிரச்சனை கடன் தொல்ல வீட்டுல பிரச்சனை வியாபாரத்துல பிரச்சனை வாழ்றதா சாவுறதா என்று சொல்லி இருக்கிறேன் ஹசரத்தில் சொல்லக்கூடிய அளவுக்கு பிரச்சனைகளை அள்ளிக்கொட்டுவார்கள் எங்களுடைய பிரச்சனைகளை முறைப்பாடு செய்ய வேண்டும் அல்லாவிடத்திலே அதுக்கு பொருத்தமான நேரம் தான் நேரத்திலே நாங்கள் நேர காலத்துடன் எலும்பி தகஜத்துடைய தொழுகையை தொழுந்து எங்களுடைய நாளை தகஜத்துடைய தொழுகை கொண்டு ஆரம்பிக்க வேண்டும் நேர காலத்துடன் எழும்பக்கூடிய பழக்கம் எங்களிடத்தில் இருக்க வேண்டும் மருத்துவர்கள் சொல்கிறார்கள் நேர காலத்துடன் எலும்புவது உடம்புல இருக்கக்கூடிய எத்துணைய நோய்களுக்குரிய ஷிஃபா நிவாரணி என்பதாக சொல்கிறார்கள் இன்றைக்கு ஏன் எங்கட அதிகமான முஸ்லீம்களுக்கு நோய் சோம்பல் தனமுடையவர்களாக இருக்கிறார்கள் நேர காலத்தோட எழும்புற பழக்கம் அவர்களிடத்தில் இல்லை இதனால்தான் அந்நியவர்களை பாருங்க மருத்துவர்களை பாருங்கள் நேர காலத்தோட எலும்புவா எங்களோட பல்லில அசான் கேக்காட்டி பாங்க கேக்காட்டி அவர்கள் சொல்வார்கள் இன்றைக்கு உங்களோட பல்லில அசான் கேட்கல காரணம் என்னன்னு கேட்பாங்க ஏன் சொல்லப்படவில்லை நேரக்காலத்துடன் எழும்புவார்கள் அவர்கள் உற்சாகமா இருக்கிறார்கள் நோயும் குரம் கன்னித்துக்குரிய சகோதரிகளை நேரக்காலத்துடன் எழும்பக்கூடிய பழக்கம் எங்களிடத்தில் இருக்க வேண்டும் நேர காலத்துடன் எழும்போது எத்துணைய நோய்கள் கூறிய ஷிபா நோய்கள் ஷிஃபா அந்த நேரத்தில் எலும்பி தகஜத்துடைய தொழுகையை தொழ வேண்டும் சல்லல்லாஹா வரைவேஸ்வரன் சொன்னார்கள் ஒரு பெண்ணு கல்லார் அகமது செய்வானாக அந்த பெண் தகஜத்துடைய தொழுகைக்காகவே எலும்புகிறாள் கணவனையும் எழுப்பாட்டுகிறாள் ஆனால் கணவன் எலும்ப மறுக்க தண்ணீரை எடுத்து தொளித்து கணவனை எழுப்பாட்டுகிறாள் அந்த பெண்ணு கல்லார் அஹமத் செய்வானா ஒரு ஆணுக்கல்லார் ரகம செய்வானாக அவன் தகஜத்துடைய நேரத்திலே எலும்பி மனைவியை எழுப்பாட்டுகிறான் ஆனால் மனைவி எலும்ப மறுக்கிறான் தண்ணி எடுத்து தொளிச்சு மனைவி எழுப்பாட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து தொழுகிறாங்களா அந்த ஆணுக்கல்லார் ரஹமச்செவானாக என்பதாக அதில் சல்லு நமக்கு துவா செய்திருக்கிறான் மிக பொறுமதி வாய்ந்த ஒரு நேரம் தான் தகஜத்துடைய நேரம் ரமதானுடைய மாசத்துல நாங்கள் நேரத்தோட எழும்புறேமே மூணு மணிக்கு மூணு அரகி நாலு மணிக்கு நெலும்புறமே சகோதரர்களே இது ரமதான்ல மட்டுமில்லை இந்த பழக்கம் இருக்கோம் ரமதான் முடிந்தாலும் ரமதான் மாதத்துக்கு பின்னாலேயும் இந்த பழக்கத்தை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே கொண்டு வர வேண்டும் இது மிக ஒரு முக்கியமான ஒரு பழக்கம் நல்ல ஒரு பழக்க வழக்கம் இது அந்த நேரத்திலே துவாக்கில் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரம் எங்களுடைய எல்லா பிரச்சனைகளையும் சகஜத்தை தொழுந்துவிட்டு அல்லா இடத்திலையும் முறைப்பாடு செய்வோம் அல்லா கிடத்திலே முறைப்பாடு செய்வோம் வேற யாருக்கிட்ட நாங்கள் எங்களுடைய பிரச்சனைகளை முறைப்பாடு செய்யறது அல்லா கிட்டதான் முறைப்பாடு செய்வோம் அதனால கண்ணித்துக்குரிய சகோதரிகளை அந்த பெருமதி வாய்ந்த தகஜத்துடைய நேரத்தை நாங்கள் பயன்படுத்திக் கொள்வோம் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும் அடுத்த முக்கியமான ஒரு நேரம் தான் பெருமதி வாய்ந்த ஒரு நேரம் தான் சுபகுக்கு பின்னாலே இருக்கக்கூடிய நேரம் சுபகுக்கு பின்னால் இருக்கக்கூடிய நேரம் எவ்வளவு முக்கியமான பறக்க பொருந்திய நேரம் தெரியுமா அந்த நேரத்தில் தான் அல்லாமுடைய பறக்கத்தை இறங்கக்கூடிய நேரம் சுபகை தொழுந்து விட்டால் எங்கடைய முஸ்லீம்களில் சிலர்கள் இருக்கிறார்கள் தூங்கிடுவார்கள் அந்த பழக்கத்தை விட்டு விட வேண்டும் சுபகை தொழுந்ததுக்கு பின்னால் தூங்கக்கூடிய அந்த தூக்கத்தை விட்டு விட வேண்டும் இது முசிபத்துடைய தூக்கம் அந்த 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 ஒரு மோசமான பழக்கம் அடைவசம் அன்னவர்கள் ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க யாரு இமான் ஜமாத்தோட சுபகையை விட்டு அதே இடத்தில் அமர்ந்து அல்லாஹுவே திக்ரு செய்யுங்கிறாரோ ஹத்தாத்தா சூரியன் உதயமாகும் வரை சுபகை இமான் ஜமாத்தோட துள வேண்டும் அதே இடத்தில் இருந்து அல்லாஹுவை திக்கிற செய்ய வேண்டும் எதுவரை கடையும் திக்க செய்ய வேண்டும் சூரியன் உதயமாகும் வரையதிக்கிற செய்ய வேண்டும் சூரியன் உதயமாகி ஒரு ஈட்டி அளவு வந்ததற்கு பின்னால இரண்டு ரகாத் தொழ வேண்டும் இஷராக்குடைய இரண்டு ரகாத் அல்லது துஹாவுடைய இரண்டு ரகாத் யார் இந்த இரண்டு ரகாத் இஷராக்கை தொழுகிறார்களோ அல்லது துஹாவை தொழுகிறார்களோ அதில் சல்லல்லாஹ அழகி வசல்ல மன்னர்கள் சொன்னார்கள் பரிபூர்ணமான ஒரு ஹஜ் செய்தவருக்கு என்ன நன்மை கிடைக்குமோ அதே போல பரிபூர்ணமான உம்ரா செய்தவருக்கு என்ன நன்மை கிடைக்குமோ அதே போல பரிபூர்ணமான ஹஜ் உடைய உம்ராவுடைய நன்மை கிடைக்கும் என்பதாக சொல்லி காட்டினார்கள் பரக்கத்தான நேரம் சகோதரர்களே அல்லாஹுடைய பரக்கத்துகளை இறங்கக்கூடிய நேரம் அந்த நேரத்தில் நாங்கள் தூங்குவோம் என்று சொன்னால் நாங்கள் பரக்கத்தை இழந்து விடுவோம் எங்களுடைய தொழிலில் வறக்கத்து இருக்காது எங்களுடைய வீட்டுக்குள்ள வறக்கத்து இருக்காது அதில் தலிரதியாகு சாலா அன்பு அவர்களிடத்தில் ஒரு மனிதர் வந்து கேட்குறாரு ஒரு மனிதர் வந்து ஏ அலி அவர்களே உலகத்தில் ஆடுகளை பார்க்குறோம் ஆடுகளை நாங்கள் அறுக்கிறோம் சாப்பிடுறோம் ஆடு குட்டி போட்ட நேரத்தில் அஞ்சு ஆறு ஏழு என்று சொல்லி குட்டி போடுது ஆனால் நாய்கள் அது குட்டி போடுது ஒன்று ரெண்டு மூணு என்று சொல்லி நாங்கள் ஆடுகளை அறுக்கவும் செய்கிறோம் அறுத்து சாப்பிட்றோம் குருபான் கொடுக்குறோம் குருபான் கொடுக்குறோம் ஆனா ஆட்டுல தான் பறக்கத்து இருக்குது ஆடுகள் கூடையாக இருக்குது நாயிலையும் பறக்கத்து இல்ல நாயை யாரும் சாப்பிட்றதும் இல்லை நாயை யாரும் சாப்பிடுறதும் இல்ல ஆனா நாய்களிட பரக்கத் இல்ல குரோ நாய்களுடைய எண்ணிக்கை குரோ ஆடுகளுடைய எண்ணிக்கை கூடையாக இருக்குது நாங்க அறுத்து திண்டும் கூட கூடையாக இருக்குது பரக்கத்தா இருக்குது காரணம் என்னன்னு கேட்டார் அதுக்கு ஹதரத் அவர்கள் சொன்னார்கள் தெரியுமா நாயுடைய பழக்கம் இருக்குது இரவு முழுக்க சுபவாக்குல தூங்கிடும் சுபவாக்குல தூங்கிடும் சுபவுன அல்லா கூட இறங்கக்கூடிய நேரம் அந்த நேரத்தில் அந்த தூக்கம் சுற்றியும் அதுக்கு பறக்கத்தில் ஆடு அது நேரத்தோட தூங்கிடும் சுபகுடைய நேரத்தில் நேரத்தோட நேரத்தோடு எலும்பிரும் இறங்கக்கூடிய அந்த நேரத்தில் அது இருப்பதனால தான் ஆடுகளில் பறக்கத்து ஏற்பட்டு இருக்குது எவ்வளோ அறுத்தாலும் சாப்பிட்டாலும் ஆடுகள் நாய்களை விட கூடையாக இருக்குது என்ற அடிப்படையில் அனிரதியு அவர்கள் சொல்லிக் காட்டினார் பரக்கத்தான டைம் அந்த நேரத்தில் தூங்குவோம் என்று சொன்னால் நாங்கள் பறக்கத்தை இழந்து விடுவோம் தூங்கக்கூடிய பழக்கத்தை விட்டு விடுவோம் இது மோசமான ஒரு பழக்கம் அந்த நேரம் தூங்கக்கூடிய நேரம் அல்லூ இம்சிபுரு அல்ல குரான் சொல்கிறான் காலையில் நாங்கள் திக்ரி செய்யக்கூடிய பழக்கத்தை எடுத்துக்கொள்ளும் சுபோவுக்கு பின்னால் திக்ரி செய்யக்கூடிய ஒரு பழக்கத்தை எடுத்துக்கொள்வோம் சுபோவுக்கு பின்னால் குரான் வரக்கூடிய பழக்க வழக்கத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் எத்தனோ மஸ்ஜிதுகளை பார்த்தா சுபவு தொழுந்ததுக்கு பின்னால உடனே லைட்டுகளை லைட் பண்ணி லைட்டுகளை பள்ளி அப்படியோ இருட்டாக்கிடுவார்கள் அது தவறு சகோதரர்களை சுபவு தொழுந்தோடனே லைட் ஆஃப் சில பள்ளிகள் அமல் செய்யறவங்க சுபவுக்கு பின்னால குரோ சுப தொழுந்தொன்னே ஓடுறாங்க வீட்டுக்கு போய்த்து தூங்குறாங்க அந்த நேரத்தில் நாங்கள் குரான் ஓதக்கூடிய பழக்கத்தை எடுத்துக்கொள்ளணும் அந்த நேரத்தில் திக்கி செய்யக்கூடிய பழக்கத்தை எடுத்துக்கொள்ள சுபக இமாஞ்சமாத்தோட விட்டு அதே இடத்துல திக்கிற செஞ்சு சூரியன் உதயமாகி ஒரு ஈட்டியளவு உயர்ந்ததுக்கு பின்னாலே இரண்டு இரக்காய் தொழக்கக்கூடிய பழக்கத்தை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேணும் அப்படி தொழக்கூடிய பழக்கம் எங்கள்கிட்ட இருந்தால் பரிபூர்ணமான ஹஜ்ஜி பரிபூர்ணமான உம்ரா செய்தவருக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் எங்களுக்கு கிடைக்கும் எவ்வளவு பொறுமதி வாய்ந்த ஒரு நேரம் சுபவுக்கு பின்னால சூரியன் உதயமாகும் வரை இருந்த இடத்திலிருந்து எழுவ மாட்டார்கள் அல்லாஹ் விதிக்கி செஞ்சு கொண்டிருப்பார்கள் படைகளை அனுப்புவதாக இருந்தாலும் நபியவர்கள் சுபவுக்கு பின்னுக்காக தான் படைகளை அனுப்புவார்கள் யுத்தம் செய்வதாக இருந்தாலும் சல்லந்த அழிவசல்ல மன்னர்கள் சுபோவுக்கு பின்னான தன் யுத்தத்தை ஆரம்பிப்பார்கள் வியாபாரம் செய்வதாக இருந்தாலும் சல்லல்லாஹு அலைவசம் சுபோவுக்கு பின்னான தன் வியாபார விடயங்களையும் செய்வார்கள் அதனால் சல்லல்லாஹு அடைவசர்கள் அல்லஹ் பாரிக்லி துவா செய்தார்கள் காலை பொழுதில் என்னுடைய உம்மத்தினர்களுக்கு நீ பறக்கச் செய்வாயாக என்பதாக நபியவர்கள் துவா செய்தார்கள் எங்களுடைய தொழில் தொடர்புகளை சுபோவுக்கு பின்னாலே ஆரம்பிக்க பின்னாலே தொழிலை ஆரம்பிக்கிறார்கள் எத்தனை பேர்கள் சுபோவுக்கு பின்னாலே பசார்க்கு செல்கிறார்கள் கண்ணித்துக்குடி சகோதரிகளே காலையில நேர காலத்துடன் நாங்கள் கடைக்கு போக வேண்டும் பசாருக்கு செல்ல வேண்டும் வியாபார விஷயங்களை நாங்கள் வியாபார விடயங்களில் ஈடுபட வேண்டும் நேரத்தோட நேரத்தோட பசாரை மூடிட வேண்டும் நேரத்தோடு எங்களுடைய கடைகளை மூடிவிட வேண்டும் நேரத்தோடு எங்களுடைய தொழிலை முடித்து கொண்டு வீட்டுக்கு வர வேண்டும் முன்னால் இரவாகி என்ற ஒரு சகாபி அதன் செல்லாகும் அலைவர் சில இப்படி துவா செய்ததை அவர்கள் கேட்டார்கள் நபி அவர்களுடைய வழக்கம் யுத்தம் சீரதாக இருந்தாலும் சுபோக்கு பின்னால யுத்தத்துக்கு படைகளை அனுப்புறது என்று சொன்னாலும் சுபவுக்கு பின்னால நபியவர்கள் இப்படி வேறு துவா வேற செஞ்சிருக்கிறார்கள் காமிஜி ரதிக்சான் அவர்கள் பார்த்தார்கள் நபியவர்களுடைய துவா சாதாரணமாக துவா அல்ல அதனால என்னுடைய தொழிலை நான் சுபகுக்கு பின்னாலே ஆரம்பிக்குவேன் வெளிநாடுக்கு அவரு பொருட்களை ஏற்றுமதி செய்யக்கூடிய ஒரு சகாபி நபியவர்களுடைய இந்த துவாவை மனப்பூர்வமாக ஏற்று அவர் என்ன செஞ்சார் தெரியுமா சுபவுக்கு பின்னால் அவருடைய ஆவாரத்துடைய விஷயங்கள் அவர் பார்த்தார் வரலாறு சொல்கிறது நபியவர்களுடைய துவாவும் நபி அவர்களுடைய துவாவும் இருக்குது காலை பொழுதில் காலை நேரத்தில் பறக்க செய் என்பதாக சஹாபியும் அந்த உறுதிப்பாட்டை உள்ளத்தில் எடுத்துக்கொண்டார்கள் அவருடைய வியாபாரத்தை சுபவுக்கு பின்னாலே செய்ய ஆரம்பித்தார்கள் வரலாறு சொல்கிறது அவர்களுடைய சொத்துக்களை வைக்கிறதுக்கு இடமில்லாமல் போச்சு ராமேஜ் ரதியாக சார்களுடைய சொத்துக்களை வைக்கிறதுக்கு இடமில்லாமல் பேத்துருச்சு அவ்வளவு பெரிய சொத்துக்காரராக மாறினாரு சுபகுக்கு பின்னால அவருடைய வியாபாரத்தை செய்ய பேத்து நபி அவர்களுடைய துாவும் அந்த சுபவுக்கு பின்னால காலை பொழுதின் அந்த துவா இருப்பதனால் சுபஹா அதனால சுபவுக்கு பின்னால உள்ள நேரம் தூங்கக்கூடிய நேரம் அல்ல தூங்கக்கூடிய நேரம் அல்ல அல்லாமத் சொல்கிறார்கள் முசீபா சுபவுக்கு பின்னால தூங்குறது முசீபத் என்பதாக சொன்னார்கள் பல பிரச்சனைகளுக்கு காரணம் என்பதாக சொன்னார்கள் அவர்கள் சொல்லுகிறார்கள் சுபோவுக்கு பின்னால தூங்குறது சுபோவுக்கு பின்னால தூங்கிறது எல்லா விஷயத்தையும் அந்த தூக்கம் அழிச்சு போட்டுடும் இல்லாமல் ஆக்கிடும் கிழிச்சு விடும் என்பதாக சொன்னார்கள் அதனால கண்ணியத்துக்கு இஸ்லாமிய சகோதரிகளே சுபவுக்கு பின்னால இருக்கக்கூடிய நேரம் பறக்கத்தான நேரம் தூங்கக்கூடிய நேரம் அல்ல ஒரு சொன்னி அதாவது சுபோக்கு பின்னால் தூங்குவதனால் என்ன விளைவு ஏற்படும் தெரியுமா குடும்பத்துடைய இல்லறத்துடைய அந்த இன்பம் இல்லாமல் பய்து விடுமா சுபஹோடைய தூக்கத்தினால் குடும்பத்துடைய இன்பம் இல்லறத்துடைய இன்பம் இல்லாமல் பயத்து விடுமா எவ்வளவு பாரதூரம் அதனால சுபோக்கு பின்னால் இருக்கக்கூடிய நேரம் வந்து தூங்கக்கூடிய நேரம் அல்ல விக்கிரி செய்யக்கூடிய நேரம் குரான் ஓதக்கூடிய நேரம் நபி அவர்கள் தொழுந்தால் அந்த இடத்திலிருந்து எலும்ப மாட்டார்கள் செய்து கொண்டு இருப்பார்கள் தஸ்பீங் செய்து கொண்டு இருப்பார்கள் அதனால கண்ணித்துக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளை சுபவுக்கு பின்னால் இருக்கக்கூடிய நேரம் மிகவும் பெருமதி வாய்ந்தது நாங்கள் அதை வீணாக கழிக்கக்கூடாது வீணாக கழிக்கக்கூடாது தூக்கத்தில் கழிக்கக்கூடாது இது மாதிரியான அமல்களில் நாங்கள் கழிக்க வேண்டும் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி எங்களுடைய வியாபாரங்களை இந்த சுபவுக்கு பின்னாலே நாங்கள் ஆரம்பிக்க வேண்டும் இரவாகனத்துக்கு முன்னால் எங்களுடைய வியாபார விஷயங்களை முடித்துக் கொள்ள வேண்டும் அதில் தான் பறக்க தெரிக்கின்றது எங்களுடைய பயணங்களை சுபவுக்கு பின்னாலே ஆரம்பிக்க வேண்டும் அந்த பயணம் பறக்கத்தான பயணமாக அமையும் எல்லா காரியங்களையும் எல்லா விஷயங்களையும் நாங்கள் சுபவுக்கு பின்னாலே ஆரம்பிக்கக்கூடியவர்களாக இருக்கோம் ஒரு ஓப்பனா சுபோவுக்கு பின்னால ஹசரத்து கூப்பிட்டு ஓதுங்க கடை ஓபனா சுபோவுக்கு பின்னால ஹசரத்து கூப்பிட்டு ஓதி சுபவுக்கு பின்னால கலையை ஓபன் பண்ணுங்க சுபவுக்கு பின்னால ஊட ஓப்பன் பண்ணுங்க எங்களுடைய கொடுக்கல் வாங்கலாம் என்று சொன்ன சகோதரிகளை சுபவுக்கு பின்னால செஞ்சு பாருங்கள் அதுல பறக்கத்து ஏற்படும் எனவே கண்ணியத்துக்குடி இஸ்லாமிய சகோதரிகளை கால நேரம் பொறுமதி வாய்ந்தது அதில் மிகவும் பொறுமதி வாய்ந்த நேரம்தான் சுபோவுக்கு பின்னால் இருக்கக்கூடிய நேரம் சுபகு முன்னால தகச்சத்துடைய நேரம் அந்த நேரத்தை நாங்கள் பொறுமதியாக விளங்கி அந்த நேரத்திலே அமலை கொண்டு நாங்கள் அலங்கரிப்போம் ரிக்கரை கொண்டு அலங்கரிப்போம் குரான் திலாவத்தை கொண்டு அலங்கரிப்போம் தூங்காமல் சுபவுக்கு பின்னால் உள்ள நேரங்களையும் இபாதத்தோடு அமலோடு நாங்கள் கழிப்போம் அதை ஒரு பொறுமதி வாய்ந்த ஒரு நேரமாக நாங்கள் பயன்படுத்திக் கொள்வோம் பயன்படுத்திக் கொள்வோம் அந்த சுபகுக்கு பின்னால இறங்கக்கூடிய அந்த பறக்கத்தை நாங்கள் அடைந்து கொள்வோம் எங்களுக்கு உண்மையிலே ஒரு பயிற்சியான ஒரு மாதமாக இருக்குது நாங்கள் நேரத்தோட எலும்பி ஒரு பயிற்சி ஒன்று எடுக்கிறோமா இல்லையா மூணு மணிக்கு மூணு அரைக்கு நாலு மணிக்கு எலும்புறோமா இல்லையா கஷ்டங்கள் எல்லாம் ஒரு ஓரம் கட்டி எலும்புறோமா இல்லையா இதே மாதிரி நான் சொல்ல வரக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால் இதே மாதிரி நோம்பு முடிஞ்சதுக்கு பின்னாலேயும் ரமலான் முடிஞ்சதுக்கு பின்னாலேயும் நாங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களோட ஒவ்வொரு நாளும் இப்படித்தான் ஆரம்பமாகணும் நேரத்தோடு எலும்பி தகஜத்துடைய தொழுகை தான் ஆரம்பமாக வேணும் சுபகுக்கு பின்னால் தூங்காமல் இருக்க வேணும் அப்போ தான் அந்த நாள் நாளாக சுபகு தொழுந்துட்டு தகஜத்தை தொழுந்துட்டு நாங்கள் பசாருக்கு செல்லக்கூடிய நேரத்தில் நாங்கள் சம்பாதிக்கக்கூடிய சம்பாதிப்பில் லாபத்தில் பறக்கத்து ஏற்படும் குடும்பத்தில் பறக்கத்து ஏற்படும் எங்களோட வாழ்க்கையில வறக்கத்து ஏற்படும் எனவே கன்னித்துக்குரிய சகோதரிகளை நாங்கள் சுபகுடைய நேரத்தை பயன்படுத்திக் கொள்வோம் பிரோஜனப்படுத்திக் கொள்வோம் தகஜத்துடைய தொழுகையை தொழாமல் இருக்க வேண்டாம் தொலாமல் இருக்கவானும் ஒரு ஃபரலை போல நினச்சி நாங்கள் தகஜத்துடைய தொழுகைகளை தொழுந்து கொள்வோம் அந்த நேரத்தை நாங்கள் பயன்படுத்திக் கொள்வோம் அல்லா சுபஹான தாலா எங்களுடைய அனைத்து பாவங்களையும் மன்னித்து ரமதானுடைய மாதத்தை பிரோஜனமாக கழிப்பதற்காக வேண்டியும் ரமதானுடைய மாதத்தை நாங்கள் எப்படி அழகாக கழித்தோமோ அமலோடு கழித்தோமோ இபாதத்தோடு கழித்தோமோ நேர காலத்தோட எளிமினோமோ அதே மாதிரி ஏனைய மாதங்களையும் அமல்களால் அலங்கரிப்பதற்காக வேண்டி அல்லாஹ் அல்லாஹுபானுவ சாலா எங்கள் அனைவருக்கும் தோல்வி செய்வானாக வஹரு அவானா அலி அஹமது ரப்பில் ஆலமீன்